தமிழ் ஒன்றரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மேலும் அப்டேட்ஸ் பெற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன படி பார்க்க போறோம் போனா, ரொம்பவே சூப்பரான கலர்ஃபுல்லான அனிமேட்டட் ஆகக்கூடிய ஒரு கீபோர்டு ஆப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கீபோர்டு ஆப்பில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டைப்பிங் ஸ்பீடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்க கலர்ஃபுல்லான அனிமேட்டட் ஆகக்கூடிய விஷயங்களும் இதில் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் 69 அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிது, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அலோ ஆப்ஷன் கேட்கும், அதை நீங்கள் அலோ பண்ணிக்கோங்க. ஸோ டிஃபால்ட்டாகவே நான் இந்த கீபோர்டு ஆப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கீபோர்டு ஆப்பில் நம்ம டைப் பண்ணும்போது ரொம்பவே கலர்ஃபுல்லாக வருது. ஸோ நீங்கள் இதில் டச் பண்ணிங்கன்னா நிறையவே கலர்ஃபுல்லாக வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா இதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதில் ரீசெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் எமோஜிங் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஏற்ற மாதிரி தீம்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கலர்ஃபுல் கீபோர்டில் நம்ம ஏதாவது டச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாகவே டச் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு டச்சுக்கும் ஒவ்வொரு கலரும் ஆட்டோமேட்டிக்காக அனிமேட் ஆகிக்கிட்டே இருக்குது, பார்க்கவே அழகாகவே இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் என்ன ஒரு ஃபீச்சர்ஸ்னால் நம்ம ஏதாவது டைப் பண்ணி தப்பாக டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எரேஸ் பண்ணவே ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஆனால் இதில் ஜஸ்ட் நீங்கள் இதில் ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் சைடில் ஒரு இலி இழுத்து விட்டாலே போதும், நம்ம டைப் பண்ணது எல்லாமே அடுத்த செகண்ட்லேயே வந்து எரேஸ் ஆகிடுது. ஸோ இது வந்து நமக்கு டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்பீடாகவும் மட்டும் இல்லாமல் அழிப்பதற்கு ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது. ஸோ டைப்பிங்கில் ரொம்பவே ஸ்பீடாகக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் நம்ம டச் பண்ண கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது, பார்க்கவே பிரமிப்பாகவும் இருக்குது. ஸோ இன்னும் இதில் நிறைய தீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, இதை நம்ம தீம்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்ற மாதிரி இதில் கஸ்டமைஸ் பண்ணுற அளவுக்கு இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற நிறைய டிஃப்ரெண்ட்டான அப்ளிகேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.